அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலே செய்கிற உதவியை விட அரசாங்கம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி காவிரி உரிமை டெல்டா பகுதியில் இதுவரை குறிப்பி சாகுபடியோ மற்றதோ இல்லை, அதையெல்லாம் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே தான் உடனடியாக தமிழக சட்டமன்றத்தை கூட்டி தமிழகத்தினுடைய உணர்வுகளை டெல்லிக்கு தெரிவிப்பதோடு நல்ல வாய்ப்பு வேறு இருக்க முடியாது என்றால், 6 பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள், 6 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு பிறகாவது உங்கள் மனம் இறங்க வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வர வேண்டும். அதுதான் அதற்குத்தான் இந்த போராட்டம். அதாவதுங்க, குடிநீருக்கே இந்த அளவிற்கு சங்கடம் என்று சொல்லக்கூடியதை வைத்து கொண்டு மீண்டும் காவிரி நதிநீர் ஆணையம், ஏற்கனவே தெளிவாக பழைய ஆணைய திட்டங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னதைப் போல நிறைவேற்றப்பட்டிருக்குமே ஆனால், அதற்கு மாற்றங்கள் செய்யப்படாமல் இருக்குமே ஆனால், இந்நேரம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அமுலாகியிருக்கும். ஆனால் இப்போது மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் நாம் வலியுறுத்த வேண்டும். வலியுறுத்தி சட்டபூர்வமாக நமக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை கேட்டு குடிநீருக்கே அந்த மக்கள் அல்லாடுகிறார்கள், ஆகவே அதை கெட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இதை வந்து எப்போதோ வேறு பிரச்சனை என்பது மாதிரி இருக்கக்கூடாது. அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலே செய்கிற உதவியை விட அரசாங்கம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி காவிரி உரிமை டெல்டா பகுதியில் இதுவரை குறிப்பி சாகுபடியோ மற்றதோ இல்லை, அதையெல்லாம் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. We'll be right back.